ஹாய் ஹலோ வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஜெய்பீம் படத்துடைய விமர்சனம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நடிச்சிருக்கிறது சூர்யா லெஜுமூல் ராஜ் மணிகண்டன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து நமக்கு ப்ரைமில் அமேசான் ப்ரைமில் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு லாயர் அவர் வந்து இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் நடக்கிற ஒரு அநியாயம் அதில் ஒருத்தர் காணாமல் போயிடுவார் அந்த ஒரு லேடிகையோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போராடுவார் அதில் நிறைய விஷயங்கள் அவர் கண்டுபிடிப்பார் நிறைய விஷயங்கள் அதை எடுத்து சொல்வார் கடைசியில் இதுக்காக வந்து வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து ஃபேவரபளாக வாங்கி கொடுப்பார் இது வந்து கதை ஸ்டார்டிங்லேருந்து ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட லைஃப் வந்து காமிச்சிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ்க்கு மேலே தான் அவர் சூர்யா ஒரு என்ட்ரி அதுலேருந்து அவர் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துப்பார் அவர் என்ன பண்ணுறார் என்ன ஏது அதெல்லாம் செட் ஆகி அழகாக காமிக்கிறதுக்கு அடுத்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அகைன் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஒரு அவர் கிட்டே சொல்லும் போது அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சூரிய எமோஷனல் பரியட் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நிறைய இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற கொடுமை அவங்களுக்கு படுற கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி அதே மாதிரி கதையில் ட்ராவல் ஆகி கேஸ் நகர 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 ஒன்றுனா ஒன்றுனா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இவங்க வந்து ட்ராவல் ஆவாங்க இதுதான் வந்து கதை கடைசியில் வந்து அந்த ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து வாங்கி கொடுத்துருவார் அதுதான் வந்து உங்களுக்கு அந்த என் பாயிண்ட் இந்த படத்தில் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கெங்கே டிக் வாங்கும் இங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்கக்கூடிய இடம் வந்து சூர்யாவுடைய ஆக்டிங் லிஜுமொலோடைய ஆக்டிங் அண்ட் மணிகண்டன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கொஞ்சம் நேரம் தான் வராரு இடம்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ ஆக்டிங்கில் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வந்து சினிமாட்டோகிராஃபி நிறைய ஏரியல் ஷார்ட்ஸ் எல்லாமே வருது அண்ட் அவர் அவர் ஒரு ஆஃபீஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த லைட்டிங்ஸ் அந்த டோன் ஆஃப் த ஃபிலிம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் டிக் வாங்கக்கூடிய இடம் இன்னொரு டிக் வாங்க ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக இந்த ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக டிக் வாங்கும் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல டயலாக்ஸ் வந்து இப்போது ஒரு ஜட்ஜ்கிட்ட பேசும்போது நிறைய ஒரு ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியோ ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ இருக்கும் அது வந்து ஜென்ரலாக ஒரு ரிக்வஸ்டிங் தான் நம்ம பாப்பா அந்த ஜட்ஜ்கிட்ட இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ஒரு ஹீரோ இஷ் அப்படிங்கிறதுனால இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி போராட்டத்துலேருந்து அவர் வந்து வெளியே வந்து கேஸ் எடுத்து பண்ணுவார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி வருவார் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கன்டென்ட் பேஸ்டு படம் எடுத்துருக்கும் போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு நேச்சுரலாக இருந்திருக்கும் ஒரு அவார்ட் மெட்டீரியலாகவும் மாறி இருக்கும் இதுலேயும் இந்த மாதிரி இடங்களில் டிக் வாங்காது அண்ட் ஒரு சில இடங்களில் அந்த ரெஃபரன்சஸ்லாம் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து வரும்போது ஜட்ஜ் கேட்பாங்க என்னங்க நீங்கள் போராடலையே அப்படின்னு எனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையோட போராடவே கஷ்டமாக இருக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து சூர்யா வந்து கடைசி வரைக்கும் அப்போ நீங்கள் இப்படியே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார் ஏங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பேசுறது எம் எஸ் பாஸ்கர் பேசுகிறது வந்து ஒரு ஒரு பிராமின் ஸ்லாங்ல இருக்கும் ஸோ அதை வந்து எதாவது ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்களா இதெல்லாம் தேவையா அந்த படத்துக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி கண்டிப்பாக அங்கே டிக் வாங்க அது மாதிரி இந்த போலீஸ் வில்லனாக நடிக்கிறவர் அவர் வந்து எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சைடில் ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சு இந்த ஃபோன் பேசும்போது பேக் ட்ராப்பில் ஒன்று ஒரு கேலண்டர் மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்காத இடங்கள் மற்றபடி இந்த படம் வந்து இப்போது அமேசானில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுமா என்னங்கிறது ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்